எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்க? சோ இன்னைக்கு வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது வேற யாரும் இல்ல, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ சாரி, ஃபர்ஸ்ட் எதுக்கு சாரி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1 வீக் சொன்ன வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கும். ஆக்சுவலா வந்து 1 வீக் 3 வீடியோ பிளானிங், பட் ஆனா இது வந்து ட்ரைபேட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனது இல்ல, ரிட்டர்ன் போட்டு விட்டேன். சோ அது வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால வந்து வீடியோஸ் கொஞ்சம் உடனே போட முடியல. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அப்துல் கலாம் சாரோட பர்த்டேங்கிறதே வந்து மறந்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் சொன்னா வந்து அவர் தான், பட் ஆனா அவர் பர்த்டேவே இன்னைக்கு மறந்துட்டேன். ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை பார்த்து தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சிட்டேன். ஸோ சாரி அண்ட் ஓகே, இவ்வாறு வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி குறையும் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. எப்படி டியூரேஷன் வந்து கொஞ்சம் வீடியோ கம்மியாக தான் போட்டாலும், ஏன்னா வந்து நான் பார்த்ததே ஒரு 6:30 நம்ம தான் வீடியோ பார்த்தேன், ஒரு பர்த்டே எனக்கு தெரியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ உட்காந்து அவசரமாக வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இதே பேசுறதுக்கே டியூரேஷன் போயிட மாட்டேங்குது. ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா வந்து 15 அக்டோபர் 1931 தான் வந்து பிறக்கிறாரு. ஓகே, இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா வந்து ராமேஸ்வரம், அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, எனக்கு டைம் கம்மியாகிறதுனால அவரை பத்தி ஃபுல்லா சொல்ல முடியாது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள், அவர் சொன்ன சில மோட்டிவேஷனான கருத்துக்கள், அதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னு நமக்கு நாம எப்படி தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து என்னைக்கு உங்களோட சிக்னேச்சர் வந்து, அதாவது என்னைக்கு உங்க சிக்னேச்சர் ஆட்டோகிராஃபா மாறுதோ அன்னைக்கு நீங்க வந்து வளர்ந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அதாவது நீங்க சாதாரணமா சைன் போடுறீங்க, ஆனா அந்த சைனுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க, அதாவது உங்க சைன் போட்டா இதப்பா பெரிய சைன், இவர்கிட்ட சைன் வாங்கிட்டோம் அப்படின்னு என்னைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்கு நீங்க வந்து உயர்ந்துட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கெல்லாம் இப்ப எப்பயாவது கேட்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபயர் ஸ்பிரிட் எல்லாமே ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி காதல கேட்டோம்னீங்களா போடு வேற லெவல், நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் வருவதே கனவு, நம்ம தூங்கும் போது கனவு காணோம் பாத்தீங்களா, அதெல்லாம் கனவு இல்ல, நம்ம தூங்க விடாத அளவுக்கு நம்மளோட எய்ம் இருக்கணும், அதாவது நம்ம ஆசைப்பட்டதை அடைஞ்சாகணும், அது நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், நம்ம எதுல வந்து சாதிக்கணும் நினைக்கமோ அதை சாதிச்சு தீரணுங்க பாத்தீங்களா, அதுதான் கனவு. இதெல்லாம் எனக்கு அப்படியே கேட்கும் போது அப்படியே உள்ள ஒரு ஃபயர் அப்படியே பத்திட்டு வரும் பாருங்க, இதெல்லாம் வேற லெவல். அவர் எல்லாம் ஒரு சொல்லியிருக்காரு, எதிர்கால தூங்கல நம்ம தான் சொல்றாரு பாத்தீங்களா, நமக்காக ஒரு மோட்டிவேஷன் இதெல்லாம் அவர் சொல்லும் போது கேட்கும் போதே சும்மா உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் பத்திட்டு இருக்கும். ஓகே, அப்துல் கலாம் சாரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா வந்து அவுல் பகீர் ஜெயினுலாதீன் அப்துல் கலாம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் நேம். எனக்கு தெரியும் தெரியல, பட் ஆனா வந்து இதுதான் அவரோட ஃபுல் நேம். இனிமே கேட்டா வந்து ஃபுல் நேம் கேட்டா வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிக்கோங்க, இதுதான் அவரோட ஃபுல் நேம். அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு, நீ சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீ சூரியனை போல் முதல் எரிய கத்துக்கொள்ள வேண்டும், அதாவது அந்த மாதிரி பிரகாசிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்குள்ள ஒரு தீக்கிழம் மாதிரி ஒரு ஃபயரோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன் என்னன்னு கேளுங்க. இப்ப அப்துல் கலாம் சார் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தாரு, அவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தாரு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி ராமேஸ்வரத்தை பிறந்தவரை பத்தி பாத்தீங்கன்னா இங்க சேலத்துல இருக்க நான் பேசுறேன், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் இவ்வளவு சாதிச்சுட்டு போயிருக்காரு, எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. வீடியோ வந்து டியூரேஷன்ல தான் அதெல்லாம் சொல்ல முடியல, சோ சாரி. அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, அதனால நான் வந்து அவரை பத்தி பேசுறேன். ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னாலே ஹார்ட் ஒர்க் எடுத்துக்க, ஹார்ட் ஒர்க் மீனிங் விடுங்க, ஹார்ட் ஒர்க் மீனிங்னா என்ன கேட்டா வந்து நான் அப்துல் கலாம் சார் தான் சொல்லுவேன், பிகாஸ் ஆஃப் பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கர் இன் தி வேர்ல்ட், பெஸ்ட் மோட்டிவேஷன் பர்சன். ஏன்னா அவர் கூட 5 நிமிஷம் பேசி பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய டிமோட்டிவேட்டரா இருந்தாலும் உங்க மோட்டிவேட் பண்ணிடுவாரு, என்னால முடியாது உங்களை நீங்க நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் கூட 5 நிமிஷம் இது அவர் பேச கூட வேணாங்க, அவரோட வீடியோ அவர் பேசுறது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, நீங்க வேற லெவல் மோட்டிவ் ஆயிருங்க. சீரியஸா என்ன சொல்றேன், எந்த ஒரு இதா இருந்தாலும் வந்து அவரை பத்தி நான் நீங்க ஒரு உங்களால முடியாது அப்படிங்கிறத பத்தி உங்களை நீங்களே உங்களை என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறப்பலாம் அப்துல் கலாம் சார் நினைச்சு பாருங்க. ஏன்னா ஒரு பேப்பர் போட்டிருந்த மனிதனை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன், அவரு அன்னைக்கு அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது நான் இவ்வளவு பெரிய மனிதன் ஆகும் அப்படின்னு அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஆனா இன்னைக்கு நான் வந்து அவரை பத்தி பேசணும் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட விடாமுயற்சி, அவரோட தன்னம்பிக்கை, அதுதான் காரணம். பிகாஸ் வந்து பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாம இன்னைக்கு நான் அவரை பத்தி பேசுற அளவுக்கு அவர் வளர்ந்துட்டு போயிருக்காரு. நான் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியும், பட் ஆனா அவர் உலகத்துக்கே தெரியும். நான் வந்து அவரை பத்தி பேசுற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்துட்டு போயிருக்காரு. உங்களால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க முடியாதுன்னு என்னைக்கு வார்த்தையை பேசுறீங்க, உங்களால முடியும் நீங்க நம்புங்க, உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பினீங்கன்னா மத்தவங்க உங்களை நம்புவாங்க. சோ உங்களை நம்பி ஒரு விஷயத்துல தயவுமே இறங்க, ஏன்னா அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாரு என்னால முடியாதுன்னு நினைச்சிருந்தாரு, இன்னால் வரைக்கும் அவர் வந்து நான் அவரை பத்தி பேசிக்க மாட்டேன், இன்னைக்கு அவர் யாரும் தெரிஞ்சிருக்காது, இந்த வீடியோ வந்துருக்காது, இந்த வீடியோ நீங்க பாத்துக்க முடியாது. சோ வந்து உங்களால முடியும் நம்புங்க, கண்டிப்பா எதா இருந்தாலும் முடியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை அவரை பற்றி பேசுகிறேன், அன்லக்கி இன்னைக்கு வந்து அவர் வந்து நம்ம கூட இல்லை, பிகாஸ் ஹி பாஸ்ட் அவே.
எமோஷனா பேசினா அப்படின்னு நினைக்கிறேன். பட் வீடியோல அந்த எமோஷனா தெரியுதா இல்லையா, பட் அவரை பத்தி பேசணும்னாலே கொஞ்சம் எமோஷன், எனக்குள்ளே ஒரு எமோஷனல் ஒரு இது வரும். அவர் அவரை பத்தி பேசணும்னாலே உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எனக்கு ஆகும். இன்னைக்கு அவரை பத்தி இவ்வளவு பேசுறேன், பட் ஆனா வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட அவர் இல்லை, அதுதான் ஒரு சோகமான விஷயம். இன்னைக்கு மட்டும் அவர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்ல இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து வார்த்தைகளால் அடைக்க முடியாது. ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றதுனால வந்து அவரை வார்த்தையாலலாம் வந்து அது ஒரு வார்த்தை இல்லைங்க, அது ஒரு சரித்திரம் என்ன வேணா சொல்லலாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கறது ஒரு பேரோ இல்ல ஒரு ஜஸ்ட் லெட்டர் வேர்டு அப்படிலாம் இல்லைங்க. அது அவர் சொல்லியிருந்தாரு, அவர் பேரை கேட்டாலே சும்மா உள்ளூர ஒரு புள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபீல் தான் அவரு. பட் இன்னைக்கு அவருக்கு நம்ம கூட இல்லைங்க அப்படிங்கிற போது வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவர் இறந்தது அப்படியே எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 27th July 2015 கரெக்டான 5th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆமா, 5th படிக்கும் போது வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இதுதான் வந்து சோகமான விஷயம். அவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். யாரும் வந்து அவ்வளோக்கு வந்து என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகத்தில் இருந்திருக்காது. அப்படி இருந்திருக்கும் இந்த ஜெனரேஷனே கொஞ்சம் சும்மா வேற லெவலில் இருந்திருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லை. ஸோ ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு அவர் பர்த்டேங்கிறத மறந்துட்டேன், அது ஹானஸ்ட்லி ஐம் சாரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவர் இருந்திருக்கலாம், என்ன பேசுறது தெரியல, நான் என்ன வளரேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவர் இல்லை, அவர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலி வந்து அவர் இல்லை, பட் இருந்தாலும் அவருக்கு விஷ் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே அப்துல் கலாம் சார். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆசீர்வதிச்சிருப்பீங்கன்னு தெரியும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம், டாடா பை பை.